வணக்கம். மேட்ரிக்ஸ் செயல்பாடுகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியலின் இறுதியில் நீங்கள் செய்ய முடிவது மேட்ரிக்ஸின் எலமெண்ட்களை அணுக, மேட்ரிக்ஸின் டிட்டர்மினன்ட், நேர்மாறு மற்றும் ஐகன் மதிப்புகளை நிர்ணயம் செய்ய, ஸ்பெஷல் மேட்ரிக்ஸ்களை டிஃபைன் செய்ய, அடிப்படை ரோ செயல்பாடுகளை செய்ய, நேர்கோட்டு சமன்பாடுகளின் அமைப்புக்கு தீர்வு காண. இந்த டியூட்டோரியலை ஆரம்பிப்பதற்கு முன் கணினியில் சைலாபை நிறுவியிருக்க வேண்டும். சைலாபுடன் தொடங்குதல் மற்றும் வெக்டார் செயல்பாடுகள் டியூட்டோரியல்களை கேட்டிருக்க வேண்டும். நான் பயன்படுத்துவது விண்டோஸ் 7 இயங்குதளம் மற்றும் சைலாப் 5.2.2. டெஸ்க்டாப்பில் சைலாப் ஐக்கானை இரட்டை சொடுக்கி சைலாபை துவக்கவும். இந்த டியூட்டோரியலை சைலாபில் சம காலத்தில் பயிற்சி செய்ய பரிந்துரைக்கிறேன். வீடியோவை தேவையான போது இடைநிறுத்திக் கொள்ளலாம். வெக்டர் செயல்பாடுகள் டியூட்டோரியலில் சொன்னதை நினைவில் கொள்க. மேட்ரிக்ஸ் இ இவ்வாறு டிஃபைன் செய்யப்பட்டது. இ ஈக்குவல் டு சதுர அடைப்புகளில் 5 ஸ்பேஸ் 19 ஸ்பேஸ் 15 செமிகோலன் 8 ஸ்பேஸ் 22 ஸ்பேஸ் 36. பின் என்டரை அழுத்தவும். இப்போது தனித்தனியாக ஒவ்வொரு மேட்ரிக்ஸின் எலமெண்ட்களை குறிப்பிடுவது எப்படி என காணலாம். முதல் ரோ மற்றும் இரண்டாம் காலமில் உள்ள எலமெண்டை அணுக. டைப் செய்க இ அடைப்புகளில் 1, 2. பின் என்டரை அழுத்தவும். சைலாபில் மேட்ரிக்ஸின் ஒரு முழு ரோ அல்லது காலமை எக்ஸ்ட்ராக்ட் செய்வதும் சுலபம். உதாரணமாக இன் முதல் ரோவை பெற கமாண்ட் E1 equal to E அடைப்புகளில் 1, கோலன். பின் என்டரை அழுத்தவும். இந்த கமாண்ட் முதல் ரோவின் எல்லா எலமெண்ட்களையும் தோன்றும் அதே வரிசையில் காட்டுகிறது. கோலன் தனியாக பயன்படும் போது அடைப்பினுள் முதல் அல்லது இரண்டாம் உள்ளீடாக வருகிறதா என்பதை பொறுத்து ரோ அல்லது காலமின் எலமெண்ட்களை குறிக்கிறது. மேலும் கோலனை பயன்படுத்தி எந்த ஒரு மேட்ரிக்ஸின் சப்செட்டையும் எக்ஸ்ட்ராக்ட் செய்யலாம். உதாரணமாக இயின் 2 முதல் 3 காலம் வரையுள்ள எலமெண்ட்களின் தொகுதியை பின்வரும் கமாண்டால் பெறலாம். E2 equal to E அடைப்புகளில் :(2, 3). என்டரை அழுத்தவும். மேலே உள்ளதில் அடைப்புகளில் இரண்டாம் என்ட்ரியான 2:3 குறிப்பிடுவது :2 முதல் :3 வரை உள்ள எலமெண்ட்களை. மேட்ரிக்ஸின் அளவு தெரியவில்லையானால் டாலர் குறியை பயன்படுத்தி மேட்ரிக்ஸின் கடைசி ரோ அல்லது காலமை எக்ஸ்ட்ராக்ட் செய்யலாம். உதாரணமாக மேட்ரிக்ஸ் இன் கடைசி காலமின் எல்லா ரோக்களையும் எக்ஸ்ட்ராக்ட் செய்ய டைப் செய்க இ லாஸ்ட் காலம் ஈக்குவல் டு இ அடைப்புகளில் :(டாலர் குறி). என்டரை அழுத்தவும். இப்போது கமாண்ட் DET மூலம் எப்படி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸின் டிட்டர்மினன்ட்டை கணக்கிடுவது என பார்க்கலாம். வெக்டர் செயல்பாடுகளின் ஸ்போக்கன் டியூட்டோரியலில் நாம் ஏவை இப்படி டிஃபைன் செய்தோம். ஏ ஈக்குவல் டு சதுர அடைப்புகளில் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் -1 செமிகோலன் -2 ஸ்பேஸ் -6 ஸ்பேஸ் -4 செமிகோலன் -1 ஸ்பேஸ் -3 ஸ்பேஸ் -3. என்டரை அழுத்தவும். DET அடைப்புகளில் ஏ. பின் என்டரை அழுத்தி ஏவின் டிட்டர்மினன்ட்டை கணக்கிடலாம்.
ஒரு மேட்ரிக்ஸின் நேர்மாறு மற்றும் ஐகன் மதிப்புகளை கணக்கிட கமாண்ட்கள் INV மற்றும் SPEC ஐ முறையே பயன்படுத்தலாம். உதாரணமாக INV அடைப்புகளில் A தருவது Aவின் நேர்மாறு மற்றும் SPEC அடைப்புகளில் A தருவது மேட்ரிக்ஸ் Aவின் ஐகன் மதிப்புகள். மேலும் இந்த கமாண்ட் மூலம் ஐகன் வெக்டார்களை பெற ஹெல்ப் ஸ்பெக் ஐ காணவும். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏவின் ஸ்கொயர் அல்லது கணத்தை சுலபமாக கணக்கிட முறையே டைப் செய்க ஏ ஸ்கொயர் அல்லது ஏ கியூப். எளிய கணித செயல் போல ஒரு மேட்ரிக்ஸின் அடுக்கை காண ஒரு கேரட் குறி பயன்படுகிறது. நம் கீபோர்டில் இதை பெற Shift plus R ஐ அழுத்தவும். டுடோரியலை இப்போது நிறுத்தி வீடியோவுடன் கொடுத்துள்ள பயிற்சி எண் ஒன்றை முயற்சிக்கவும். குறிப்பிட்ட சில சிறப்பு மேட்ரிக்ஸ்களை சைலாபில் உருவாக்கலாம். உதாரணமாக ஒரு 3 ரோக்கள் மற்றும் 4 காலம்களை கொண்ட ஒரு பூஜ்ஜியங்களின் மேட்ரிக்ஸை ஜீரோஸ் கமாண்ட் மூலம் உருவாக்கலாம். ஜீரோஸ் அடைப்புகளில் 3, 4 என்டரை அழுத்தவும். ஒன்றுகள் மட்டும் உள்ள மேட்ரிக்ஸை ஒன்ஸ் கமாண்ட் மூலம் பின்வருமாறு உருவாக்கலாம். ஒன்ஸ் அடைப்புகளில் 2, 4 தருவது ஒன்றுக்களால் ஆன மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஐ கமாண்ட் மூலம் உருவாக்குவது சுலபம். EYE அடைப்புகளில் 4, 4 தருவது 4×4 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். போலியான வாய்ப்பு எண்கள் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் பயனருக்கு தேவைப்படலாம். அதற்கான ராண்ட் கமாண்ட் பின்வருமாறு P equal to rand அடைப்புகளில் 2, 3 என்டரை அழுத்தவும். நேர்கோட்டு அமைப்புகளில் மேட்ரிக்ஸ்கள் மீது பயனர்கள் செய்யும் முக்கிய செயல்பாடுகள் அடிப்படையான ரோ மற்றும் காலம் செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகளில் ஒரு மேட்ரிக்ஸ் மீது ரோ செயல்பாடுகளை செய்ய வேண்டும். அதனால் பூஜ்ஜியமல்லாத எண்களின் கீழ் உள்ள உள்ளீட்டை பூஜ்ஜியமாக்க வேண்டும். இதை சைலாபில் சுலபமாக செய்யலாம். வெக்டார் செயல்பாடுகள் ஸ்போக்கன் டியூட்டோரியலில் நாம் மேட்ரிக்ஸ் P ஐ பின்வருமாறு டிஃபைன் செய்தோம் என்பதை நினைவு கொள்க. P equal to சதுர அடைப்புகளில் 1 space 2 space 3 செமிகோலன் 4 space 11 space 6 என்டரை அழுத்தவும். ஒரு உதாரணத்தை காணலாம். ஆரம்ப ரோ மற்றும் காலம் செயல்பாட்டால் 2ம் ரோ முதல் காலமில் உள்ள எலமெண்ட்டை பூஜ்ஜியமாக மாற்ற வேண்டும். இந்த செயல்பாட்டை இயக்க முதல் ரோவை 4ஆல் பெருக்கி மேலும் அதை 2ம் ரோவில் இருந்து கழித்தால் போதுமானது. இதற்கு கமாண்ட் P அடைப்புகளில் 2, equal to P அடைப்புகளில் 2, -4 into P அடைப்புகளில் 1, என்டரை அழுத்தவும். இதையே இன்னும் பெரிய அமைப்புகளுக்கும் மேலும் ஏனைய ஆரம்ப காலம் செயல்பாடுகளுக்கும் கூட விவரிக்கலாம். ரோக்கள் மற்றும் காலம்களை மேட்ரிக்ஸ்களுக்கு சுலபமாக சேர்க்கலாம். உதாரணமாக பிக்கு எலமெண்ட்கள் 5, 5, -2 கொண்ட ஒரு ரோவை சேர்க்க கமாண்ட் பின்வருமாறு டி ஈக்வல் டு சதுர அடைப்பை திறந்து பி செமிகோலன் மற்றொரு சதுர அடைப்பை திறந்து எழுதுக 5, 5, -2 இரு சதுர அடைப்புகளையும் மூடவும்.
Enter ஐ அழுத்தவும். P க்கு பின்வரும் செமிகோலன் சொல்வது அதன் பின்வருவன எல்லாம் அடுத்த ரோவுக்கு போக வேண்டும் என்பதே. ஒரு மேட்ரிக்ஸை இப்படித்தான் டிஃபைன் செய்கிறோம். பயிற்சிக்காக இங்கே நிறுத்தி இப்போது இயக்கிய கமாண்டில் புதிய ரோக்களை சுற்றி அடைப்புக்கள் உண்மையில் தேவையா என சோதிக்கவும். சமன்பாடுகளுக்கு தீர்வு காணும் போது மேட்ரிக்ஸ் நொட்டேஷன்கள் பயன்படுகின்றன. பின்வரும் நேர்கோட்டு சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்போம். x1 plus 2 x2 minus x3 equal to 1 minus 2 x1 minus 6 x2 plus 4 x3 equal to minus 2 minus x1 minus 3 x2 plus 3 x3 equal to 1. மேலும் சமன்பாடுகளின் தொகுதியை ax equal to b என்னும் வழியில் எழுதலாம். அதன் தீர்வை aவின் நேர்மாறு into b என்று கொடுக்கலாம். சமன்பாடுகளை தீர்ப்போம். A இவ்வாறு டிஃபைன் செய்யப்படுகிறது. A equal to சதுர அடைப்புகளில் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் மைனஸ் 1 செமிகோலன் மைனஸ் 2 ஸ்பேஸ் மைனஸ் 6 ஸ்பேஸ் 4 செமிகோலன் மைனஸ் 1 ஸ்பேஸ் மைனஸ் 3 ஸ்பேஸ் 3. என்டரை அழுத்தவும். B இவ்வாறு டிஃபைன் செய்யப்படுகிறது. B equal to சதுர அடைப்புகளில் 1 செமிகோலன் மைனஸ் 2 செமிகோலன் 1. என்டரை அழுத்தவும். தீர்வு X ஐ பெற X equal to INV அடைப்புகளில் A into B. கமாண்ட் INV இல் I கீழெழுத்து என்பதை கவனிக்கவும். மாற்றாக அதே விடையை backslash செயல்பாட்டின் மூலம் சைலாபில் செய்யலாம். இதை சைலாபில் செய்வோம். X equal to A backslash B. என்டரை அழுத்தவும். அது அதே விடையை தரும். சைலாபில் மேலும் தனித்தனி சாதக பாதகங்களை அறிய டைப் செய்க help backslash மற்றும் help inv. தீர்வின் உண்மை தன்மையை உறுதி செய்ய back substitution ஐ பயன்படுத்தலாம். அதாவது ax minus b ஐ கணக்கிடுவது. A into x minus b. மேற்காணும் பயிற்சி முன் கிடைத்த விடையை சரிபார்க்கும். சில கணினிகளில் மேற்காணும் சரிபார்த்தல் இடைநிலை floating point செயல்கள் காரணமாக துல்லியமாக பூஜ்ய எலமெண்ட்களாக இருக்கும் மேட்ரிக்ஸை தராமல் போகலாம். ஆனாலும் மிக குறைந்த அளவிலேயே இப்படி நிகழக்கூடும். 10^-16 என்ற அளவில். டுடோரியலை நிறுத்தி இப்போது வீடியோவுடன் உள்ள இரண்டாம் பயிற்சியை செய்யவும். மேட்ரிக்ஸ் செயல்பாடு குறித்த இந்த டியூட்டோரியல் இத்துடன் முடிகிறது. சைலாபின் பல்வேறு ஃபங்க்ஷன்கள் மற்ற ஸ்போக்கன் டியூட்டோரியல்களில் சொல்லப்படும். சைலாப் இணைய இணைப்புகளை கவனித்து இருங்கள். இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது கோலன் ஆபரேட்டர் மூலம் மேட்ரிக்ஸின் எலமெண்ட்களை அணுக, INV கமாண்ட் அல்லது பேக்ஸ்லாஷ் மூலம் ஒரு மேட்ரிக்ஸின் நேர்மாறை கணக்கிட, DET கமாண்ட் மூலம் மேட்ரிக்ஸின் டிட்டர்மினன்ட்டை கணக்கிட, ஸ்பெக் கமாண்ட் மூலம் மேட்ரிக்ஸின் ஐகனை கணக்கிட, எல்லா எலமெண்ட்களும் ஒன்றாக இருக்கும் மேட்ரிக்ஸ், நல் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மற்றும் வாய்ப்பு எலமெண்ட்களுடன் கூடிய மேட்ரிக்ஸ் ஆகியவற்றை முறையே ஃபங்க்ஷன்கள் ஒன்ஸ், ஜீரோஸ், ஐ, ரேண்ட் மூலம் டிஃபைன் செய்ய, நேர்கோட்டு சமன்பாடுகளின் அமைப்புக்கு தீர்வு காண. இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஃப்ரீ அண்ட் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் எஜுகேஷனால் உருவாக்கப்பட்டது. ஃபாசி ப்ராஜெக்ட் குறித்த மேலதிக தகவல்களுக்கு fossi.in அல்லது scilab.in.
இதற்கு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வித் திட்டத்தின் வழியே ஆதரவு அளிக்கப்படுகிறது. மேலதிக தகவல்களுக்கு காண்க spoken-tutorial.org/nmeict-intro. இந்த டுடோரியலுக்கு தமிழாக்கம் கடலூர் திவா. குரல் கொடுத்தது IIT பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.